வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய யுவான் விங் சீன கப்பல் இலங்கையில் நங்கூரம். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யும் முதற்கட்ட செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. நீண்ட விசாரணைகளின் பின்னரே தமிழ் அமைப்புகளை கருப்பு பட்டியலில் இருந்து நீக்கியதாக பாதுகாப்பு அமைச்சு விளக்கம். சிறுபுகத்திற்கான நெல் கொள்வனவு நாளை ஆரம்பம். அரசு நிறுவனங்களின் பிரதான பதவிகள் தொடர்பில் விசேட குழு. ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஜனநாயகத்தை மீறியுள்ளதாக குற்றச்சாட்டு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய யுவான் வெங் ஃபைவ் சீனாவின் அதி தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வு கப்பல் இன்று காலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தந்தது. யுவான் வெங் ஃபைவ் சீன அதி தொழில்நுட்ப மற்றும் ஆய்வு கப்பல் கடந்த 34 நாட்களுக்கு முன்னர் சீனாவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. கடந்த 16 தேதி இக்கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையவிருந்த போதிலும் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் சீன அரசாங்கத்திற்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய கப்பலின் வருகை தாமதம் அடைந்தது. எவ்வாறெனினும் கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருவதற்கு அனுமதி வழங்கியதாக கடந்த 13 தேதி வெளிவிவகார அமைச்சு அறிவித்தது. அதற்கமையவே கப்பல் இன்று காலை 8 மணி அளவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. கப்பலின் மாலுமி உள்ளிட்டோர் இலங்கை அரசாங்கத்தினால் வரவேற்கப்பட்டனர். அதன் பின்னர் நிகழ்வும் ஆரம்பமானது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சீன தூதுவர் சீ சென் ஹோன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா இஸ் கரண்ட்லி அண்டர்கோயிங் இஸ் வர்ஸ்ட் எகனாமிக் கிரைசிஸ் சின்ஸ் சுதந்திரத்தின் பின்னர் கடுமையான பொருளாதார பிரச்சினைக்கு தற்போது இலங்கை முகம் கொடுத்துள்ளது. இந்நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு எமக்கு சகல சர்வதேச நண்பர்களிடமிருந்து ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. சீனா நீண்ட காலமாக இலங்கையின் நண்பனாக செயல்படுகின்றது. அவர்கள் எமக்கு வழங்கியுள்ள கடனை மீள் செலுத்துவதை பொறிமுறைக்கான இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசையை பெற்றுக்கொள்ள ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். சீனாவின் யுவான் வெங் கப்பலின் வருகையானது இலங்கையின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை புலப்படுத்துகின்றது. கப்பலின் வருகை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. கடந்த 100 வருடங்களாக சீனா எந்த ஒரு நாட்டையும் தம்பசப்படுத்தும் நோக்கில் செயற்படவில்லை. சீனாவின் தேசியம் தொடர்ந்தும் சுதந்திரத்தின் தேசியமாகவே பார்க்கப்படுகிறது. 222 மீட்டர் நீளம் கொண்ட கப்பலின் அகலம் 22.5 மீட்டர் ஆகும். 400 பணியாளர்களை கொண்டுள்ள குறித்த கப்பலினூடாக சுமார் 750 கிலோமீட்டர் தொலைவிலான பகுதிகளை ஆய்வு செய்யக்கூடிய செயற்திறன் கொண்டது. யுவான் வெங் 5 கப்பல் இன்று முதல் 7 தினங்களுக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும். குறித்த காலப்பகுதியில் எரிபொருள் உணவு தேவைகள் பூர்த்தி செய்யப்படவுள்ளதுடன் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 7 நாட்களின் பின்னர் இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பகுதி நோக்கி ஆய்வுப் பணிகளுக்கென பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையத்திற்கான தேசிய வழிகாட்டல்கள் மற்றும் குறைந்தபட்ச தரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. மேலும் சில அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. சட்ட ரீதியிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உடல் ரீதியிலும் உள ரீதியிலும் அவர்களை வளப்படுத்துவதற்காக பராமரிப்பு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் சிறுவர் அபிவிருத்தி சேவை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றது. சிறுவர் அபிவிருத்தி மத்திய நிலையங்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் கொள்கைகள் மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் தேசிய மட்டத்தில் கொள்கையொன்று இல்லாமை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய இலங்கையில் சிறுவர் அபிவிருத்தி மத்திய நிலையத்துக்கான தேசிய வழிகாட்டல் மற்றும் குறைந்தபட்ச தரத்துக்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பிலான யோசனைகளை அமைச்சரவையில் முன்வைத்தார்.
2023 ஆண்டு பிப்ரவரி 4 தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள 75th சுதந்திர தின நிகழ்வு ஏற்பாடு நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை உபகுழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் 8 அமைச்சர்கள் அடங்கிய உபகுழு ஒன்று இதற்கு அமைக்கப்படவுள்ளது. இந்தியாவின் 75th சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு இணைவான ஜனநாயக ரீதியில் எனும் துணைப்பொருளை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளிலும் பாராளுமன்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இரு முத்திரைகளை வெளியிடுவதற்கு இருநாட்டு தபால் திணைக்களங்களும் தீர்மானித்துள்ளன. இதற்கென இரு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வரவு செய்யும் பணிகள் தாமதமடைவதற்கு காரணம் சில அரச ஊழியர்களின் செயற்பாடுகள் என அமைச்சர் பந்துல குணவர்தன அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் எரிபொருள் விலை மறுசீரமைப்பை மேற்கொள்ளவிருந்த போதிலும் அரசாங்கம் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பில் காணப்படும் நடைமுறை நிலைமைகள் குறித்து இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். ඒ කතාබහ නිහඬයි අපිට එහෙම තෙල් ගන්න පුළුවන්ද මොකද තියෙන බාධාව කොතනද මේ සාකච්ඡාවල ප්‍රගතිය තියෙන්නේ මුතුමා ரஷ்யான் ரஜைய பூம பேதிலிவ தெல்வெல்ல நாமட சம்பந்தவென்ன எரிபொருள் வர்த்தகத்தில் ரஷ்ய அரசாங்கம் நேரடியாக தொடர்பு கொள்ளாது. இது தொடர்பில் அந்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களுடனேயே கலந்துரையாட வேண்டும். குறைந்த விலைக்கு எரிபொருளை வழங்குவதாக தெரிவித்தாலும் குறித்த நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளின் போது நாம் விலைகளை முன்வைக்கும் போது பிணையாளர் ஒருவரை வைக்க வேண்டும். அவ்வாறு பிணையாளர் வைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் வாங்கல் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். குறைந்த விலையை முன்வைத்திருந்தாலும் விநியோகஸ்தரினால் பிணையாளர் முன்வைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு குறித்த எரிபொருள் கிடைக்கப்படாது. கிடைக்கப்படாத தரப்பினர் தாம் குறைந்த விலையை முன்வைத்திருந்த போதிலும் அதனை விட அதிக விலையை முன்வைத்தவருக்கு விலை மனு கிடைக்கப்பெற்றால் அது தொடர்பில் மேன்முறையீடுகளை முன்வைக்க முடியும். நீதிமன்ற செயற்பாடுகளையும் மேற்கொள்ள முடியும். இதனால் கதைப்பதை போன்று வியாபார ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்கள் அவ்வாறு இலகுவான விடயம் அல்ல. சில கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுப்பதற்கு சில அதிகாரிகளும் இடம் அளிப்பதில்லை. வியாபாரம் எவ்வாறெனினும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தற்போது வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய WTI வகை மசகு எண்ணெயின் விலை 88.42 அமெரிக்க டாலர்களாகவும் பிராண்ட் வகை மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 93.91 அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது. எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கு விலை சூத்திரம் உள்ளது. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை கூடி குறையும் போது அதற்கான பிரதிபலன்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் விலை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15 திகதிகளில் எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய கடந்த 1 திகதி விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் நேற்றைய தினத்தில் எந்தவொரு விலை மறுசீரமைப்பும் முன்னெடுக்கப்படவில்லை. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ள குறித்த சந்தர்ப்பத்தில் பெட்ரோலின் விலையை லிட்டருக்கு 70 ரூபாவினால் குறைக்க முடியும் என ஒன்றிணைந்த தொழிற்சங்க அமைப்பின் ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்தார். உலக சந்தையில் தற்போது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 27 அமெரிக்க டாலர்களால் குறைவடைந்துள்ளது. இதனால் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையை 70 ரூபாவால் குறைத்திருக்க வேண்டும். பெட்ரோல், டீசல், சூப்பர் டீசல் என்பவற்றின் விலைகளையும் குறைக்க முடியும். 95 பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றின் விலையை மேலும் குறைக்க முடியும். இவற்றின் ஊடாக பாரிய வரியை பெறுகின்றனர். எரிபொருளுக்கென விலை சுற்றம் உள்ளது. அதில் குறிப்பிடப்படுவதை போன்று விலை குறைக்க வேண்டியதில்லை. துறைமுகத்திற்கு வரும் விலை கமைய பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளை சிக்கலின்றி குறைக்க முடியும். இதுவேளை எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் இன்னல்கள் காரணமாக நாட்டுக்கு வருகை தரும் மற்றும் நாட்டிலிருந்து வெளியேறும் விமானங்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. மசகு எண்ணெய் அடங்கிய இரு கப்பல்கள் நாட்டை அண்மித்துள்ளன. அவற்றை சுத்திகரிப்பு செய்து நாளொன்றில் 600 மெட்ரிக் டன் எரிபொருளை விமானங்களுக்கென வழங்குவது தொடர்பில் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை நிறைச்சேலை அனல் மின் நிலையம் செயலிழந்துள்ளதால் மின்வெட்டு காலம் 3 மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 19 தேதி வரை இவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. இலங்கை பட்டய ஊடக தொழில்துறையாளர்கள் நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
இலங்கை பட்டய ஊடக தொழிற்துறையாளர்கள் நிறுவனத்தை அமைப்பதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கே ஆரம்பத்தில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. தற்போது இலங்கை பட்டய ஊடகவியலாளர்கள் நிறுவனம் என்ற விடயத்திற்கே அமைச்சரவை அனுமதி கிடைத்தது. இலங்கை பட்டய ஊடக தொழிற்துறையாளர்கள் நிறுவனம் என்ற பெயரில் உயர்மட்ட கல்விசார் மற்றும் தொழிற்சார் திறமைகளை மேம்படுத்தி சர்வதேச நியமங்களுக்கு அமைய ஊடகத்துறையை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு இவ்வாறான நிறுவனங்கள் வாய்ப்பளிக்கும். குழு ஒன்று இதன் ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுத்தது. இப்போது அதனை சட்டமாக்கி நிறுவனமாக அமைத்து எதிர்காலத்தில் மேம்படுத்தப்பட்ட ஊடக கலாச்சாரத்தை இலங்கைக்குள் ஏற்படுத்துவதற்கு தேவையான சிறந்த மனித வளத்தை உருவாக்குவது இதன் ஊடாக முடியும் என நம்புகின்றோம். நாட்டின் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்த 6 தமிழ் அமைப்புகள் மற்றும் 316 நபர்களின் பெயர்களை அதிலிருந்து நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கலாநிதி பந்துலகுடுவர்தன பதில் வழங்கினார். பாதுகாப்பு அமைச்சினால் நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே இந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆறு புலம்பெயர் அமைப்புகளின் தடையை நீக்கியமை வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்காக என முன்வைக்கப்படும் கருத்தினை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறித்த அமைப்புகளின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய பரிந்துரைகள் கிடைக்கப்பெற்றன. குறித்த பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு தடை நீக்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச அங்கீகாரத்திற்கு அமைய ஐக்கிய நாடுகளின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் குறித்த தொடர் விசாரணைகளின் பின்னர் தடை நீக்கப்பட்டது. தடை நீக்கப்பட்டதை போன்று மேலும் சில அமைப்புகளை கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளோம். இது தொடர்பில் வெளியான வர்த்தமானியில் அமைப்புகளின் விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நீண்ட ஆய்வுகளை அடுத்து கிடைக்கப்பெற்ற பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டே நாட்டின் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்த 6 தமிழ் அமைப்புகள் மற்றும் 316 நபர்களின் பெயர்களை அதிலிருந்து நீக்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த அமைப்புகள் மற்றும் அந்நபர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடன் இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குகின்றமை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் சுற்றுநிருபங்களின் அமைய 2001 18 அமைப்புகள் உட்பட 577 நபர்களின் பெயர்கள் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வெளிவிவகார அமைச்சின் சட்டம் ஆதிபர் திணைக்களம் புலனாய்வு நிறுவனங்கள், சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் குழுவொன்றை நியமித்து குறித்த நபர்கள் மற்றும் அமைப்புகளின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்ததாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நீண்ட ஆய்வுகளின் பின்னர் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இருந்து சில அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை நீக்குவது தொடர்பில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கமைய 6 அமைப்புகள் உட்பட 316 பேரின் பெயர்கள் கருப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுடன் புதிதாக அடையாளம் காணப்பட்ட 3 அமைப்புகள் மற்றும் 55 நபர்களின் பெயர்கள் தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்தும் குறித்த அமைப்புகள் மற்றும் நபர்கள் தொடர்பில் தொடர் கவனம் செலுத்தப்படும் எனவும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதி வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை உறுதி செய்யப்படுமாயின் அமைப்பு அல்லது நபர்கள் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சிறுபுகத்தில் நெல் கொள்வனவை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த பணிகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய முதல் கட்டத்தின் கீழ் 2,000 மில்லியன் ரூபாய் செலவில் 30,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்படும். அரிசி உற்பத்தியாளர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்வதை தடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு நெல் 1 கிலோவை 120 ரூபாவுக்கு, சம்பா நெல்லினை 125 ரூபாவுக்கும், கீரி சம்பா நெல்லினை 130 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்வதற்கு அனுமதியை பெறும் வகையில் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தோம். இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாளை முதல் நெல் கொள்வனவு பணிகள் ஆரம்பிக்கப்படும். விவசாயிகளுக்கு உரிய விலையை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். 100 ரூபாவுக்கும் குறைந்த விலையிலேயே நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது. நெல் அறுவடைகள் இடம்பெறும் சகல பகுதிகளிலும் விவசாயிகள் தமது நெல்லை விற்பனை செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை நெற்சந்தைப்படுத்தல் சபை முன்னெடுத்துள்ளது. குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டாம் என நாம் விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளோம். நாம் கொள்வனவு செய்யும் நெல்லினை அரிசியாக்கும் பணிகளை நாமே மேற்கொண்டு சந்தைக்கு விநியோகிக்க திட்டமிட்டுள்ளோம். நாட்டில் உள்ள சில அரிசி ஆலை உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் அரிசி மாஃபியாவில் இருந்து நுகர்வோரையும் விவசாயிகளையும் பாதுகாக்கும் வகையிலான வேலை திட்டங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். தற்போது விற்பனை செய்யப்படும் விலையை விடவும் 5 ரூபாய் குறைவாக அனைத்து அரிசி வகைகளையும் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுங்கள். முடியுமாயின் மேலும் சில நிவாரணங்களை நாம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஜனதாவட்ட லபாதின் அப்பி பலாபுருத்துவேன்.
அரசு நிறுவனங்களில் பிரதான பதவிகளுக்கு புதிய நியமனங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு பூர்ண அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு கூட்டு தாபனங்கள், சபைகள் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்கப்படுகின்ற நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் பதவிகள் ஆகியவற்றுக்கு புதிய நியமனங்களை வழங்கும் போதும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தும் போதும் முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க, அமைச்சரவை செயலாளர் WMDJ பெர்னாண்டோ ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். குழுவின் செயலாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபை பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமெனில் அதற்கு நியாயமான காரணங்களை முன்வைத்து பெயர் விவரங்களை இந்த குழுவிடம் சமர்ப்பித்து முழுமையான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சகல அமைச்சுகளின் செயலாளர்களுக்கும் ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் நேரடி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென பிரதமரின் செயலாளர் நிதி பொருளாதார நிலைபேறு மற்றும் தேசிய கொள்கை அமைச்சுக்கு பிரதியொன்றையும் அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 3 புதிய மருந்துகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டு சந்தோகிக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 50 மருந்துகளை தயாரிப்பதே இதன் இலக்கு என தேசிய மருந்தாக்கல் கூட்டு தாவரம் தெரிவிக்கின்றது. குறித்து 3 புதிய மருந்துகளையும் சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் ரத்மலானையில் உள்ள அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபன வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கு தேவையான மருந்துகளில் 140 வீதமானவற்றை உள்ளூரிலேயே தயாரிப்பதற்கான வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதில் 120 வீத இலக்கை தற்போது பூர்த்தி செய்துள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். இதனூடாக மருந்து இறக்குமதிக்கு செலவிடப்படும் பாரிய தொகை பணத்தை சேமிக்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தைராக்சின் நோய்க்கு வழங்கப்படும் மருந்து மற்றும் அமிலத்தன்மைக்கான 2 மருந்துகளும் இவ்வாறு சந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்துக்கும் தேசிய தயாரிப்புகளுக்கும் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். தற்போது இருக்கின்ற அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு மத்தியில் மிகுந்த தேவையுடன் கவனம் செலுத்த வேண்டிய நிறுவனமாக இதனை பார்க்கின்றோம். இப்போது மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் முழுமையாக இது தொடர்பில் கவனம் செலுத்தி இங்குள்ள குறைபாடுகளை விரைவாக களைந்து சரியான வழியில் செயற்பட திட்டமிடுவோம். இந்நடவடிக்கை இலங்கையின் மருந்து உற்பத்தி துறைக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் உத்பல இந்திரவன்ச தெரிவித்தார். இலங்கைக்கு வருடம் 3 தேவையான மருந்துகளில் வில்லைகள் மற்றும் குளிசைகளில் 3040 மில்லியன் மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினால் தயாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் என்ற அடிப்படையில் நாம் 3 மருந்துகளை தயாரித்து தனியார் பிரிவுக்கு பகிர்ந்தளித்தமையானது கூட்டுத்தாபனத்தின் வரலாற்றை பார்க்கும்போது மிக முக்கியமான மைல்கல்லாகும். எதிர்காலத்தில் உள்ளூரில் மருந்துகளை தயாரித்து அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் ஊடாக SPMC இலட்சணையின் கீழ் அரச வைத்தியசாலைகளுக்கும் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் தனியார் பிரிவுக்கும் தொடர்ந்து மருந்துகளை வழங்க முடியும் என நாம் நம்புகின்றோம். ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுப்பதற்கு அரசாங்கம் உச்சகட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. போராட்டமானது புதியதொரு பரிமாணத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். போராட்டத்தின் புதிய பரிமாணத்தை விரைவில் கண்டுகொள்ள முடியும். இதன் ஊடாக ஊழல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். மக்களை ஆர்ப்பாட்டத்திற்குள் உள்வாங்கி தொடர்ந்தும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படும். ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுக்கும் செயற்பாடுகளை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக இன்று எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு தீர்வு காண்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். விவித நடுப்பவரமின் பல்வேறு வழக்குகளை தொடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுக்கின்றனர். போலீசார் இந்த செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். நீதிமன்ற செயற்பாடுகளின் ஊடாக ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுப்பதற்கு நீதிமன்றத்தின் ஊடாகவே பதில் வழங்கப்படும். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மேலும் 8 சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட செஹான் மாலக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியை பொதுச் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்த அனுமதியிருந்த போதிலும் அங்கு சட்டவிரோத நிர்மாணங்களை நிர்மாணிப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது
கூடாது என நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நிர்மாணங்கள் காரணமாக குறித்த பகுதி மாசடைந்து உள்ளாக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து நாடு கடத்துவதற்கு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்யும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி பிரித்தானிய நாட்டவரான கெலி பிரேஷர் தாக்கல் செய்த ரீட் மனுவை விசாரணைக்கு எடுக்காது நிராகரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருகை தந்த அவருக்கு 2021 தங்குமிட விசா வழங்கப்பட்டதாகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்கென வழங்கப்பட்ட குறித்த விசா அடுத்த வருடம் மார்ச் 8 வரை செல்லுபடியாகும் எனவும் அவரது சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். மனுதாரர் சிகிச்சைகளை பெறாது விசா விதிமுறைகளை மீறும் வகையில் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் மனுவை விசாரணைக்கு எடுக்காது நிராகரிக்க தீர்மானித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அங்கு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால எங்களோட மக்கள் அதிக அளவான பிரச்சனைகளை எதிர்கொள்ளினோம். இப்போ அதுக்கு தீர்வாகுகின்ற வகையில் எரிபொருளை தாராளமாக கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் அந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறு கடை தொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் ஒரு தட்டுப்பாடாக இருக்கின்றது. இப்போ நான் உங்களோட கதைக்கிறதுக்கு முதலும் கூட கொழும்போட தொடர்பு கொண்டு இந்த தனியார் மண்ணெண்ணெயை இறக்குவதற்கான முயற்சிகள் எந்தளவில் இருக்கின்றதை கலந்துரையாடி இருக்கின்றேன். அதுபோல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனமும் வந்து இந்த ஆயில் குரூட் ஆயில் என்று சொன்னால் மசகெண்ணெயை கொண்டு அதை வடித்து மண்ணெண்ணெயை விநியோகிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிழமை கடைசியில் இதை ஒன்று கை கூடும் என்று நம்புகிறேன். வெகு விரைவில்ன்றது ஒரு அர்த்தபூர்வமான ஒரு கருத்தாக ஒரு செயலாகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதேவேளை சீன கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தது தொடர்பாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இப்போ ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார், சீன கப்பல் இங்கே வாரத்துக்கு ஊடாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதால் எழக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று கேட்டிருக்கின்றார். இதுவரை அவர்கள் எதையும் சரியான கருத்தை சொல்லவில்லை என்று ஊடகங்கள் சொல்லுகின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு சுமூகமான போக்கை கடைப்பிடிக்க வேணுமென்றதுதான் என்னுடைய இது. அதுவும் குறிப்பாக இந்தியா எங்களுக்கு பக்கத்து நாடு, பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு உதவி இருக்குது. மற்றது அதை பலப்படுத்த வேணுமென்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரியில் தோட்டப்புறங்களில் பணிபுரியும் 30 தொழிலாளர்கள் குடும்பங்களின் மாணவர்களுக்கே அனுமதி கிடைப்பதாகவும் மிகுதி 70% மாணவர்களின் தோட்டங்களில் பணிபுரிவதனால் அவர்களின் பிள்ளைகளுக்கு அனுமதி கிடைப்பதில்லை எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக வந்து ஊடகங்களூடாகவும் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா, சிறப்பாக கல்வியியல் கல்லூரியில் வந்து தோட்டப்புறத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து பெரிய சிரமமாக இருக்குது. அதே மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலை அதோட க்ரைட்டீரியா பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்து இபிஎஃப் இடிஎஃப் நம்பர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜுக்குள்ளே செல்ல முடியும். 100%-70% தோட்டத்தில் வந்து வேலை இல்லை, 30% மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த 70% பிள்ளைகளுக்கு வந்து இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல போய் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க மாட்டேங்குது. இது சம்பந்தமா கல்வி அமைச்சரோட இன்னைக்கு வந்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டோம். பெற்றோர்கள் தோட்டப்புறத்தில் இல்ல வேலை செய்யாதனால அவங்களோட கிராண்ட் பேரண்ட் தாத்தா பாட்டி அவங்க எஸ்டேட்ல வேலை செஞ்சிருந்தா அவங்களோட இபிஎஃப் நம்பரையும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் காலேஜுக்குள்ள உள்ளடக்கிறதுக்கும். அதே மாதிரி இந்த இபிஎஃப் நம்பர் இல்லாம இருந்தா தோட்டப்புற பாடசாலைகளில் படிச்சிருந்தா அவங்களையும் உள்ளடக்கலாம் அப்படிங்கிற 2 கோரிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வச்சிருக்கோம். கல்வி அமைச்சு இது சம்பந்தமாக ஆராய்ந்து ஒரு நல்ல பதில் தருவதாக தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் அது அமெண்ட்மெண்ட் ஆக்கப்படும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.